அந்த அளவுக்கு சிறப்பானவர் என் கேபி. ஆரம்பிச்சலாமா? உங்களுக்கு எல்லாம் தான் என் கேபி. அண்ணே நீங்களும் வாங்க. என்ன பத்தி பேசினது போதும், நடக்கட்டும். உண்மைதானே சொல்றேன் பெருமாள் சார். என்ன மார்க்கெட் பக்கம் அதோ அங்க நிக்கிறாங்களே ஃபாரினர்ஸ். நேற்று நைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் அவங்க ஷூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியாவில் பொட்டி அடிக்கிறது லோகோ ஒருத்தன் தான். அவன் இங்கே தான் மூட்டை தூக்குறானா? லோகா? ஆமாம். யாரா? நம்மகிட்ட புதுசாக வேலைக்கு சேர்ந்துறான். இதை கூட்டு வர சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சம்மூ டிஸ்பியூட் என்னாச்சு? ஒன் வீக்கில் அது எல்லாமே சால்வ் ஆகிடும். ஒத்து வரானா பாருங்க, இல்லைனா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா. சூப்பர். அவன் பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா? அதான் இந்த மாதிரி வேணும்னா கேட்கணும், எடுக்காத. நீங்கள் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்காக இருக்குது. Thank you. நைட் நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். போங்க. ஹலோ, யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன், ஐ வில் கம். யா, ஓகே. தேங்க்ஸ். லோகு, ஃபங்க்ஷனில் என்ன தேவன் பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், பெட்டி தானே கேட்டீங்க, கிடச்சிருச்சுல்ல? கூட்டுப்படா. இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். பே, ஏய், என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி, வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குல? போய் வளைச்சுக்கோ. ஆ, சரி. ஏய், யாமினி வரா, போன் பண்ணுங்க. நான் பேசுறேன். ஹலோ. ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்துருந்தேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாராக இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு ஃபோனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஃபோனை என்ன பண்ணட்டும்? நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி ஃபோனை வாங்கிக்கிட்டுமா? இல்லாது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்கள். என்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு. அம்மா இல்லை, ஃபோன் தான் இருக்கு. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்களா? ஆ, சொல்லுங்கள். எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும். அதுதான் இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும் போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்கோம், தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்டரை சொல்லு. 1000 ரூபாய் அட்வான்ஸ் குடுத்தீனா? என்னடா புது பழக்கமா இருக்குதே. நாங்க என்ன உன் காசையே கேக்குறான், ஒன்றரை என் காசு முன்னாடியே கேக்குறான். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சு, நம்ம டெல்லி என்ன இருக்காருல, அவர் ஏச்சிட்டு போறாராம், அதை நாங்க சேரலாம் இருக்கோம். அதான் டே புதுசா சீட்டு கீட்டு எல்லாம் போட போறேன்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து காசு சேர்த்துன்னு கழுத மாதிரி கத்திக்கு இருப்ப. 12 மாசம் சீட்டாச்சு, 11 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. வாங்கத்தே முடியல, போட்டாவது பாப்போம். பல்லு விளக்கான ஒரு வாய வச்சு சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி டாஸ் போட்டு நான் பெரிய ஆள் ஆளு. என்ன ஆச்சு மாப்பிள்ள, உப்புரணி விழுந்ததனா சத்தியமா பாக்குற. உப்புர
மணி விழுதட நான் சத்தியமா பார்க்கல. செஞ்சுச்சா எத்தாக்குறீங்க? ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் இஸ் சாத்துக்குடி பிளாக். என்னடா தெனிஷா தெரியறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அதில்லாச்சு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுப்பாங்களா? அதுக்கு தான் இந்த கெட்டப். ஆச்சி எங்களை கேட்டு ஏதாவது ஃபோன் கமிங்? ஒண்ணும் வரலையடா. போன நம்பர் தான் கொடுத்துருக்காச்சு. ஐ மந்திரவாதி நீயா? பாடுறே இப்ப பாடுறே அவதார் குட்டி மாதிரி முழுக்கிற கொடியில காஞ்ச துணி இதுலயே. கோயம்பேட்ல இருந்து பீச்சுக்கு half an hourல வந்துருவீங்களா? இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கங்க. பைக் எடுத்தா just half an hour. ஓஹோ. கார் கூட இருக்கு. ஐயோ கோல் போட்டுறீங்க. டேய் இவர் என்ன? அப்படியே போன் கொஞ்சம் உங்க PA கிட்ட கொடுக்கறீங்களா? எதுக்கு இந்த வேணடா பேசுங்க ஆச்சி. ஹலோ அம்மா லோன் தரதாண்டா தாமா இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ PA மேடம் நான் யாமினி பேசுறேம்மா. என்னது சொல்லும் போது கேக்கலையே முன்னாடி கில்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி அண்ணாச்சி நான் சொல்லும் போது கேக்கலையே முன்னாடி. இத்தனை வருஷமா ஆச்சு கூட இருக்கேன்றீங்க, யாமிய பாத்ததே இல்லையா? எல்லாரும் சூரியன் மாதிரிதான், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் விளாட்டுக்கு இருப்போம், நாங்கள் தூங்கும் போது தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அப்படியே யாமினி கடப்பக்கிட்ட வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாவுக்கு இப்படி ஒரு மகம் இருக்குன்னு சன் நியூஸில் சொல்லியிருந்தா கூட நான் பிரிக்க மாட்டேன். சும்மா இருக்கடா, நானே ஆச்சு மூஞ்சில் எப்படி முழிக்க நீ வச்சுட்டு இருக்கேன். அண்ணா இங்கே நான். ஏ இது எப்படி ஆர்டர் பண்ணேன்? நீங்களாம் சோகமாக இருக்கும்போதே ஆர்டர் பண்ணுறேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பூரி கொண்டு வாங்கினா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம், உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு சரி ஆர்டர் பண்ணுறேன். மெனு கார்டு கொடுங்க. ஹலோ அண்ணா கட்டாயிருச்சு. என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா, கால் வந்துருச்சு, நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். யாரா இந்த வினோத்? டே சேட்டு. என்னடா இன்னும் முந்திரி போய் போடலடா. போடுறா. ஐயோ என்னடா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டுருக்கு. மச்சி வினோத் பையனா போனனே தெரியல. ஏய் எழுந்திரா. ஏய் எழுந்திரா. ஏய் எங்கடா போயிட்டாவ? ஏய் யாரு? அப்பா. அப்புறையே ஹாஸ்டல்ல அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? பிடிக்கல பிரிஞ்சிட்டாங்க அவ்வளவுதான். ஒரு மாசம் அப்பா செலவு, ஒரு மாசம் அம்மா செலவு. இதெல்லாம் வெள்ள காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்ன விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க நாலு ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனா இப்படி எதுவுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படினா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்றேன்னு சொன்னது சுத்த போய் தானே? இல்ல இல்ல அது எனக்கு தெரியும்ப்பா, நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லங்க அட்டுமே. டேய் சாரிங்க. நோ ப்ராப்ளம்ங்க. இல்ல வர்த்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா படிக்கலன்னா வர்த்த பண்ணும், ஏன்னா அது என் மிஸ்டேக். நான் அசிங்கமா பறந்ததுக்கு நானா காரணம்? என் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னு அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா, ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய்
நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமினி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன் யாமினி உன்னோட கைட்டா இருக்கனாலயா? இல்லை இல்லை, உன் காதல் புனிதமானது, ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். சித்தப்பா வான்மதி பேர் பிரதமே நல்லா இருக்குல்ல. எந்த செட்டில் நீ தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? யோ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டர். இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாளில் தீர்த்து வச்சது நான் தான். ரெண்டு நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டேன். கூப்பிட்டு உங்கள் நாட்டில் கடைக்கோடி மனுஷன் மூணு வேளை எப்போ சாப்பிட்றானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க அந்த தமிழடு வட்டமாக போக விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்போ பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பாக சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாளுக்குன்னு காட்டினேன். மச்சி சூப்பரா. ஏன் மக்கா ஏடிஎம் என்ன அழகிய தமிழ் மகள். பொன்னாங்கனி காட்டுல பொண்ணு சொன்னா காதல தொங்குற ஆனந்தோட ஒரு தூக்குணம் குருவி கூடா. பொன்னாங்கனி காட்டுல பொண்ணு சொன்னா காதல அம்மா தாறு மாறு தயிர் சோறு காதல் ஒரு சூப்பர் ஸ்டார் எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது. அம்மா மொத்தனா நடந்து வீட்டுக்கு போகணுமா? சொன்னா கேட்க மாட்டேன். பிசாம உக்காரியா, டாஸ்மார்க்கு லாபத்தில் போதையில் இருக்கும்போது எவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. நட்டத்தில் ஓடுது, நட்டத்தில் ஓடுற ஆவின் பால் வீடு வீடாக டெலிவரி பண்ணும்போது லாபத்தில் ஓடுற நீங்கள் ஏன் டோர் டெலிவரி பண்ணக்கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ குட் டோர் டெலிவரி ஐ ஸ்டாப் ட்ரங்க்ன்றேன். நாற்பது ரூபா கொடுத்து வாங்குகிற மீல்ஸுக்கே நாலு சைடிஸ் தரேன். ஒரு குவார்டருக்கு ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம் பாருங்க. இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். முருகேசன் சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா? சேஷன் வாசல்ல கூட்டு போ. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? பத்து பேர் போன் பண்ணிட்டா நாலு பேர் பூசாரிக்கீங்க. பேர் என்ன? என்னது? என்ன செக்யூரிட்டிக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருக்கு கூட.